ஸ்பெஷல் கப்பல் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஷெரின் அண்ட் தர்ஷன் என்ன நடக்குது அங்க? ஒண்ணுமே இல்ல. நிஜமா ஷெரின் இஸ் a very responsible matured woman and அவங்களோட லிமிட்ஸ் அவங்களுக்கு தெரியும். அண்ட் தர்ஷன் ஆல்சோ இஸ் வெரி கிளியர் அபவுட் ஹிஸ் பர்சனல் லைஃப். அண்ட் ஷெரின் இஸ் நாட் அட் ஆல், ஷீ இஸ் நாட் லைக் தட். ஷீ இஸ் ஜஸ்ட் பிளேயிங் அலாங் வித் யூனோ. டாஸ்க் வரும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தாங்க. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் ஃப்ரெண்ட்ஸ். அடியிலலாம் உட்கார வச்சு ஊட்டி விடுறது, அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப க்ளோஸாக மாதிரி இருக்குது. நேற்று கவினும் சாண்டியும் கூட இருக்காத சொல்லிட்டு இருந்தாங்க, அடுத்த ஆடு சிக்க போதே வெட்ட போகிறாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அவங்க ரெண்டு எனக்கு தெரிஞ்சு அது டாஸ்கில் தான் பண்ணாங்க. இந்த மடியில் உட்காந்து சாப்பாடு வைக்கிறதெல்லாம் டாஸ்க்னால வந்து நடந்தது. பட் பர்சனலாக அவங்க ரெண்டு பேரும் எனக்குமே அந்த மாதிரி தனியாக உட்காந்து அந்த மாதிரி பேசினதே கிடையாது. ஷெரின் இஸ் ஆல்வேஸ் பிஸி வித் சாக்ஷி. ஷீ சாக்ஷி பின்னாடி சுத்துறதுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷீ இஸ் கன்சியூம்ட் வித் சாக்ஷிஸ் இஷ்யூஸ். ஷீ டிட் ஹேவ் டைம் ஃபார் தர்ஷன். கிண்டல் பண்ணுறது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி அவரது யோசிக்காமல் பண்ணிட்டாரு? ஏன்னா மது வந்து பயங்கரமான டார்கெட்டாக இருந்தது அன்னைக்கு. வந்து செம்ம சண்டை, செம்ம அழுக, சாண்டி வந்த நிமிஷம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்தார். சாண்டி ஃபர்ஸ்ட் 3 weeks வரைக்கும் அப்படிதான் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஈ டுக் எ லிட்டில் ஓவர் போர்ட். என்ன கலாய்ச்சப்போ கூட ரொம்ப ஓவர் போர்டாக எடுத்துகிட்டு போனார். பட் எனக்கு சாண்டிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால நான் அதை பெருசாக கண்டுக்கல. நான் லைட்டாக விட்டுட்டேன். வேறு யாரையாவது பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தால் டெஃபினட்டாக ஹர்ட்டாக இருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் எங்கள் ரெண்டு பேருக்கோட இருந்ததுனால ஐ டென்ட் டேக் இட் இஸ் எ பிக் திங். மோகன் சாரும் ஹர்ட்டாக இருந்தார் சில டைம். மதுமிதாவும் ஹர்ட்டாக இருந்தாங்க. அதனால மேபி அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நான் நினச்சேன். முதல்ல கலாய்ச்ச மாதிரி அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டார். அவருக்கே தெரிஞ்சிருச்சு லைக் கோயிங் ஓவர் போர்டுன்னு சொல்லிட்டு கமல் சார் பேசினாரு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு இஷ்யூ சீக்கிரம் வந்துடணும்னா, மீரா நேச்சுரலாகவே அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க லைஃப்லேயே. எல்லாமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஸோ ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். பட் மீரா கூட நடந்த எபிசோட்ஸ் எல்லாம் அப்படியே மறந்துடணும், மைண்ட்லேருந்து இரேஸ் ஆகிடணும் தான் நான் நினைக்கேன். ஐ ஃபீல் லைக் தட். பட் ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். ஷீ இஸ் எ நைஸ் பர்சன். பிக் பாஸில் நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு to use this platform to you know empower women that you know being single is not a bad thing அப்படிங்கறத வந்து நீங்க சொல்ல நினைச்சீங்க. பட் நீங்க எப்படி ஓவர்கம் பண்ணீங்கங்கறத we just want to know. அதுதான் சொல்லலை, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 2008 வந்தேன். ஐ பீன் இந்த இண்டஸ்ட்ரி இது வரைக்கும். ஐம் ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரி. யாருக்குமே தெரியாது என்னோடய பர்சனல் லைஃப். நான் யாருக்கிட்டையுமே சொன்னதே இல்லை. எல்லாருமே சிங்கிள் அன்மேரிட் தான் நினச்சிட்ருக்காங்க. பிகாஸ் ஃபிசிக்கலாக பார்த்தா அந்த மாதிரி தோணாது. யூ ஹாவ் டு டூ திங்ஸ் வித்தவுட் பப்ளிக் நாலேஜ் ஆர் வித்தவுட் லெட்டிங் த எனிபடி நோ. யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் நம்ம பர்சனல் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும் இங்கே. ஸோ அதனால் வெளியில் நிறைய வாட்டி சொல்ல. பட் ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் டைம். You know, we need to, women need to empower each other and support each other. Interview-ல வந்து கொஞ்சம் ப்ராடராக யோசிக்கணும். You know, you have to come out of the box and think about it. Like, life happens, stuff happens. You have to overcome it and you have to move on. அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வியூ பண்ணக்கூடாது. 23 வயசில் கல்யாணம், யூனோ 25 வயசில் குழந்தை, 27 வயசில் வீடு, ஒரு காரு, அந்த மாதிரிலாம் அமையாது. எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையாது. ஸோ அதை விட்டுட்டு இன்னொரு லைஃப்பும், நிறைய பேருக்கு வேறு மாதிரி லைஃப் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து வெளியில் கூட சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் தே ஃபீல் ஹியூமிலியேட்டட் ஆர் இன்சல்டட் ஆர் ஃபீல் அஷேம் டு ஷேர் அந்த வியூஸை ஷேர் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் அப்படியே உள்ளே வச்சுப்பாங்க, ஆ எல்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் அ ஷேம் லைஃப். நான் யாரோ வெளியில் தெரியணும். ஐ டென்ட் ஃபீல் லைக் தட். நான் நினச்சது என்னென்னா, If I reveal my story, my personal life, maybe it will help few women. வாவ், ரேஷ்மாவே இப்படி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஆனால் அவங்க வந்து இவ்வளோ தாண்டி வந்திருக்காங்க, நம்மளும் இருக்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. பர்சனலி தேர் நாட் ஹாப்பி இன் தேர் மேரேஜ், பட் சொசைட்டிக்காக, கிட்ஸுக்காக, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக இருக்காங்க. யூனோ தேர் லிவிங் இன் டொமெஸ்டிக் வயலண்ட் லைஃப். டொமெஸ்டிக் வயலன்ஸ் மீன்ஸ் மேரீட் லைஃப்பில் வயலன்ஸ் அடிபட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அது எப்போ உணரமோ அவங்களுக்கு தான் புரிய முடியாது. ஸோ பட் ஐ வாண்ட் டு கிவ் தட் மெசேஜ் யூனோ தட் நான் உள்ளே இருக்கும்போது கூட மெயின் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டாக்கிங் வந்து கத்தி ஏன் பேசுகிறீங்க, வயர் மெசேஜ் கன்வே பண்ணுறது கத்தி தான் கன்வே பண்ணணுமா, பெண்கள் மேலே கத்தக்கூடாது. ஏன்னா விமென் ஆர் நாட் வீக்கர் செக்ஷன், பட் ஸ்டில் வி ஆர் ஈக்குவல். ஒரு ஆள் இன்னொரு ஆண் மேலே கத்துறது வேறு மாதிரி இருக்கும், ஒரு ஆண் ஒரு பெண் மேலே கத்துறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ படங்களே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. யூனோ கவர்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ட்ரைங் டு கிரியேட் அவேர்னஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் யூனோ ஒரு ரீச் ஆகும், பெண்கள் நிறைய பெண்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு தான் நான் நினச்சேன்.
கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட ரெஸ்பெக்ட் கொண்டு வந்திருக்காது அண்ட் மற்றவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் மாறி இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ உங்களுக்கும் சேரன் சாருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி கண்டிப்பாக பேசணும். நீங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்க மாற்றி மாற்றி ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அந்த நாட்டாமையாக இருந்தப்போ அவர் கத்துனதாக இருக்கட்டும், நீங்கள் அவரை ஃபூல்னு சொன்னதாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா சேரன் மாதிரி ஒரு டிரெக்டர் அவருக்குன்னு வேற ஒரு ஃபிகர் இருக்குது எப்படி தான் இருந்தாலுமே தவிர, இது ரேஷ்மா அவரை போய் இப்படி பார்த்தா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி எனக்கு வந்து அது ஒரு டாஸ்க்காக கொடுத்தாங்க. மதுமிதா தான் சொன்னாங்க, நான் வந்து அன்னைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு கேக் சாப்பிடணும் மது அப்படின்னு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் கேக் வேணும்ப்பான்னு, சரி நான் ஒரு டாஸ்க் தரேன் டாஸ்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோட டீம் ஃபுல்லாக வெளியில் தான் இருந்தது, வெளில இருக்கவங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. மதுமிதா சொல்கிற ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிடுங்க நான் போய் சொல்லிடுறேன். வெளில போனவொடனே அங்கே யாருமே இல்லை, சேரன் சார் மட்டும் தான் உட்காந்துருந்தார் வெளியில். லாஸ்ட்லேயே அவள் சாட்சியாக கூட்டிகிட்டு போனேன், நம்மாவே சொல்கிறேன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மதுமிதா என்ன சொன்னாங்களோ எக்ஸாக்டாக நான் அப்படி ரிப்பீட் பண்ணேன். நானாக க்ரியேட் பண்ணி சேரன் சார் இன்சல்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. அவங்க கொடுத்த டாஸ்க்கை நான் போய் அப்படியே ஒரு பர்சன் கிட்ட சொல்லணும், அது சொல்ல முடித்த உடனே நான் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நான் சாப்பாடு வாங்கினேன். அவ்வளோதான் நடந்தது. அவரை வேணும்னே டா சொல்லணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க கொடுத்து இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இந்த ஏரியாவில் நீ தாண்டா ஃபுல்லு, இது இந்த கருத்தை போய் யாருக்கிட்டயாவது சொல்லணும்னா என் தலையெழுத்து நான் போய் அவரை செலக்ட் பண்ணி நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். எனக்கு தெரியாது இது அவ்வளோ பெரிய விஷயம் ஆகும்னு. பட் அவரோட ஈகோ அன்றைக்கி ஹர்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி தான் நடந்தது, என் மேலே கத்துறது. கத்துனப்போ நான் சும்மா நடுவில் தான் கட்டில் மேலே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். பின்னாடி வந்து சாண்டி கவின் அண்ட் சாக்ஷி உட்காந்துட்டு ரொம்ப அராத் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வாலிபர் சங்கம் இல்லையா, ரொம்ப கத்துக்கிட்டே இருந்தாங்க கவின் சாண்டி. அவர் நான் சேரன் சருக்கு ஆல்ரெடி இரிட்டேட் ஆயிடுச்சு. இவங்க கத்துறது ஏன்ப்பா, நீங்கள் கத்துக்கிட்டே இருக்கீங்க, ஏன் கத்துக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு பிபி ஆல்ரெடி ஃபுல்லாக ரேஸ் ஆயிடுச்சு. இதே டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர்லாப்லேயே பேசிட்டு இருக்கோம். கவின் ஒரே டைமில் கத்துறாரு, சாண்டி ஒரே டைமில் கத்துறாங்க, தர்ஷன் ஒரே டைமில் கத்துறோம், மீரா ஒரே டைமில் அவ பாட்டு அவள் பிரச்சனையை பேசிகிட்டே இருக்கா. ஸோ யாரோட வாய்ஸும் கிளாரிட்டியோட கேட்கவே இல்லை. அன்னைக்கு கூட என் மேலே கத்துனப்போ அவருக்கு கோவம் வந்து பின்னாடி உட்காந்து மூணு பேர் மேலே தான் கோவம், ஏன்னா அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் நடுவில் இப்படி மாட்டிருக்கிறதுனால என்னை பார்த்துட்டே என் மேலே கத்திட்டு இருந்தார். ஸோ நான் அதுக்கு தான் சொன்னேன், ஏன் கத்துறீங்க, எம்எல்ஏ ஏன் கத்துறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் தான் நாட்டாமல். என்ன நாட்டாமல், எனக்கு புரியல நாட்டாமன்னா. அவருக்கு கொடுத்த டாஸ்க் வந்து அவரே வெளில வந்து சொல்லிட்டாரு, நியாயம் நீதி நேர்மை சாப்பாட்டு ராமன், இன்னொரு நாட்டாமை கூட வந்து க்ளோஸாக இருக்கணும் அந்த மாதிரி. அநியாயமாக எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணலாமல் ஆடியன்ஸாக நான் நடுவில் இங்கே உட்காந்துருக்கேன், எம்எல்ஏ ஏன் கத்துறீங்கன்னு தான் கேட்டேன். சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டு அந்த டாஸ்க் கொடுத்தாங்க, டாஸ்க் பண்ணிவிட்டு நான் கேக் சாப்பிட்டு இருக்கும்போது திருப்பி உள்ளே வந்துட்டு, அது எப்படி நீங்கள் வந்து அவங்க டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் பண்ணிடலாம் அப்படின்னாரு. டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் பண்ணணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன், நீங்கள் சொல்லி தானே அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவங்க சொன்னால் பண்ணிடுவியா அப்படின்னாரு. பிகாஸ் இஸ் ஹீகோ காட் ஹர்ட், ஐ காட் அப்செட். தென் ஐ காட் கத்துறது வேலிடாக இருக்கணும், சும்மா சும்மா கத்துறது வந்து சும்மா உங்கள் பேர் தான் கெட்டு போகுது அப்படின்னு தான் நான் நினச்சேன். நீங்கள் வந்து கத்துறது வந்து இவ்வளோ தூரம் தப்புன்னு சொல்கிறது வந்து வனிதா வந்து நிறைய தடவை கத்திருக்காங்க. ஆக்சுவலி அந்த ப்ராப்ளம்லாம் அவங்க டைரெக்டாக இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா கூட வேற ஏதோ பிரச்சனை, இவங்க போய் பயங்கரமாக கத்துவாங்க, மற்றவங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஷி நெவர் ஸ்டாப் இட், நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் கத்துவேன் சொல்லிட்டு. பட் யூ நெவர் இன்டரப்டட் தட், நீங்கள் வந்து பேசாதீங்க இது ரொம்ப தப்பு, ஏன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் நிறைய தடவை கத்திருக்காங்க, தர்ஷன் கூட இருக்காத ஒரு நீங்கள் அப்போ வனிதா பண்ணப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேரன்ஸரோட கேரக்டர் வனிதாவோட கேரக்டர் கான்ட்ராஸ்ட், மில்லியன் டைம்ஸ் கான்ட்ராஸ்ட். சேரன் சார் வந்து கத்தி பேசுகிற டைப்பே கிடையாது, அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது. வனிதா 24/7 லவுட் வாய்ஸ் தான், அவங்க வாய்ஸே அப்படி தான், அவங்க பேசுகிறதே அப்படி தான். அவங்க நார்மலாக பேசுகிறதே கத்தி தான் பேசுவாங்க, ஏன்னா அது கத்தி பேசுறதுன்னா அவங்க டோன் வாய்ஸ் பாக்ஸே ரொம்ப லவுடாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதுலேருந்தே அது எல்லாருக்குமே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ சேரன் சார் வந்து திடீர்னு கத்தும்போது அது கத்துற மாதிரி தான் இருந்தது. வனிதா எப்போதுமே கத்திட்டு இருப்பாங்க, அது ஒரு கத்துற மாதிரியே இல்லை, அவங்க நார்மல் டோனில் தான் பேசிட்டு இருக்காங்க தான் நாங்கள் நினைப்போம். ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் வந்து ஐ டோல்ட் ஹர், வார்த்தையை பார்த்து பேசுங்க வனிதா அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா அப்படின்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷீஸ் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. பட் அதர்வைஸ் ஷீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன், ஷீஸ் ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். எனக்கு வந்து அவங்க பர்சனல் லைஃப் வந்து அவ்வளோவா தெரியாது, பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பெட் ஷேர் பண்ணுவாங்க, இருக்கும்போது நைட்டெல்லாம் பசங்களை பற்றி அழுவாங்க, அதனால ஐ ஹேட் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் ஹர். ஓகே, தட்ஸ் கூல், தட்ஸ் கூல் ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் வந்து ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன் இந்த க்வெஸ்சன் அப்படின்னா, உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவர் வந்து சொல்லியிருக்காரு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, பட் இருந்தாலும் நீங்கள் ஏன் வந்து கன்சிடர் பண்ணலை? ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, யூனோ யூ ஆல்வேஸ் ஹாவ் தட் கான்ஸ்டன்ட் ஃபியர், ஐயோ திருப்பி ஏதாவது ஆயிருமோனு ஒரு பயம் இருக்கும். இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் ஓகே, இஃப் இட் டசன்ட் ஒர்க் அவுட்
பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம். பட் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். வி லைக் ஈச் அதர் பட் வி ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாவது அதுலேருந்து வந்துச்சுன்னா ஓகே, பட் ரைட் நோ அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை, எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை. ஹீ இஸ் ஆல்சோ அஸ்பைரிங் ஆர்டிஸ்ட், ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாசிட்டிவான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும். யா டெஃபினட்லி, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி நைஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரியலி நைஸ் மீட்டிங் யூ.